ஜம்மு காஷ்மீர் டோடா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடனான மோதலில் 4 பாதுகாப்பு படையினர் வீர மரணம். தேடுதல் பணிகள் தீவிரம். நிலைமையை ராணுவ தளபதியிடம் கேட்டறிந்தார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். 2 நாள் பயணமாக மொரிஷியஸ் சென்றடைந்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அந்நாட்டு பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். தமிழகத்துக்கான காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றும். கைவினை தொழிலில் சிறந்து விளங்கிய 18 கைவினைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தது தமிழக அரசு. பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவும் வகையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை விடுவித்தது இந்தியா. அமெரிக்க அதிபர் தேர்தல். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்ப் மீண்டும் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸ்வீடன் ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர். இந்தியாவின் ஸ்மித் நாகல் ஸ்வீடனின் எலியாஸ் மெரை எதிர்கொள்கிறார்.